வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சரசால குருவிக்காடு. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகம்புரியடி சந்தியில் இருந்து தர்த்துரபுர ரோட்டில் இருக்குது. இது ஒரு இயற்கை காடு, சிறுகாடு அப்படின்னு நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா இது சரசால காடு. இதெல்லாம் மெதுவாக தாண்டி போய் கொண்டிருக்க, ஒரு கிலோமீட்டர் தாண்டி போக இதில் காடு ஸ்டார்ட் ஆகும். இங்கே வெளிநாட்டு பறவைகள் விலங்குகள் வந்து நிற்கிறது வந்து மழை காலங்களில் வேறு வேறு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தேயின்னது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புதர் மாதிரி காடுகள் இருக்கு. நல்ல இயற்கை சார்ந்த இடம், நல்ல குளிர்மையான பிரதேசம். நீங்கள் பார்க்க விரும்பினா இந்த இடங்கத்துக்கு வரலாம். வந்து நீங்கள் புகைப்பட ஆர்வலர்கள் சொல்லலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம். அதை விட இந்த மழை காலத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே மீன் பிடிக்க வரவங்க, குளத்து மீன்கள் நிறைய இருக்குது. எப்பை, சிலாப்பி, இப்படி கணக்க விதமான மீன்கள் இருக்குது. நாங்களும் சில நாளத்தில் பிடிச்சிருக்கிற இதில் வந்து நல்ல ஒரு இயற்கை காட்சி நிறைந்த இடம் இங்கே. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பீங்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை விட முக்கியமாக என்னென்னு சொன்னால், கோடை காலத்தில் இதில் சவாரி நடக்கிறது. சரசால வழிக்கு சவாரி நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் கோடை காலத்தில் வந்தீங்கன்னா சவாரிகள் பார்க்கலாம். இந்த இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே இறங்கலாம், உள்ளே இறங்கி பார்க்கலாம். இது ஒரு இயற்கை தந்த கோடை என்று சொல்லலாம். நீங்கள் தென்னிலங்கைக்கு தான் போய் இப்படியெல்லாம் பார்க்கணுமென்று இல்லை, பக்கத்தில் இருக்கிற இயற்கையான இடத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்படி நேராக போனீங்கன்னா கரவட்டிக்கு போகலாம். கரவட்டிக்கு போய் அப்படியே வள்ளிவிளை கோயிலுக்கும் போகலாம். இது நல்ல ஒரு இயற்கையான இடம். நீங்கள் பொழுது போயில பொழுதை கழிக்க போகிறீங்கன்னு சொன்னால், பின்னேற டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மீனும் பிடிச்சு கொண்டு இடத்தையும் பார்த்துட்டு போகலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் முக்கியமான வேண்டுகோள் என்பதே, இந்த மழை காலத்தில் இங்கே முதல நடமாட்டம் இருக்குது, நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். நீங்கள் ஆர்வக்கோளாறில் மீன் பிடிக்க போகிறேன், இங்கே ஃபன் பண்ண போகிறோம் என்று சொல்லி இதுக்குள்ளே இறங்கி போடாதீங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல கடித்தால் நாங்கள் பொறுப்பில்லை.